ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலா ஸ்பீக்ஸ் யூடியூப் சேனல். ராய்ட், கபடி பற்றி பேசுவோமா? நேற்று கபடி வீடியோ போட்டோ, அடுத்த கோச் யாராக இருப்பாப்பா? அஷன் குமார் இல்லைன்னு நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க, நிறைய புது சப்ஸ்கிரைபர், தேங்க்யூ ஸோ மச். இப்படி தான் சப்போர்ட் பண்ணோம், சப்போர்ட் பண்ணால் தான் எங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய ஆர்வம் வரும். எனிவே, இப்போ என்ன பேச போகிறேன், அது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எதிர் வீடு பக்கத்தில் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஆச்சா, ரைட், இன்னைக்கு ஆக்ஷன் டே, அக்டோபர் 9 ராத்திரி 8:30 வருது. நாங்களும் இதே சேனலில் லைவ் வருவோம். யாராவது வந்து கலந்துக்கிறீங்களோ தாராளமாக கலந்துருங்க. 7:30 வந்துடுவோம் லைவ். என்னென்ன பேசணுமோ நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ரைட், தமிழ் தலைவாஸ் முக்கியமான விஷயம். அஷன் குமார் வந்து பேன் பண்ணியிருக்காங்க டைம் பீங்கு, அதனால் அவர் தமிழ் தலைவாஸ் விளையாடு அவர் கோச் பண்ணுவாரா இல்லையா தெரியல. இன்றைக்கி ஆக்ஷனுக்கு வந்தால் கோச் பண்ணுவார், அப்படி இல்லைன்னா வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி என்ன நடக்க போகுதுன்னு. ஜாஸ்தி அது டீப்பாக என்ன பிரச்சனை உள்ள போக வேண்டாம். இப்போதைக்கு அஷன் குமார் இல்லைன்ற மாதிரியே பேசுவோம். அப்படின்ற பட்சத்தில் பவன் சாராவை கண்டிப்பாக இங்கே எடுத்தே ஆகணும். ஏன்னா நானே நிறைய வீடியோ என்னோடய ஸ்போர்ட்ஸ் சேனலில் போட்டிருந்தேன், பவன் இல்லைன்னா கூட ஃபசல், மணிந்தர் சிங், விகாஸ் கொண்டால் அப்படி போகல. பட் இப்போ வந்து கோச் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக பவன் மாதிரியான கேப்டன் உங்களுக்கு வேணும். இந்த கோல் ஜெயிச்சப்பே முந்தானே தீரான் கூட எவ்வளோ ஃபைட், 1 ஹவர் மேட்சை நிறுத்திட்டார். எது கரெக்டோ அதுதான் கரெக்ட்னு பேசுகிறவர் பவன் சராவத். இந்த சின்ன பசங்களை லீட் பண்ணுறதுக்கு பவன் சராவத் இஸ் மஸ்ட், 100% தேவை. அது கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் தெரியும், எவ்விஎம் கார்டு வேறு வச்சுருக்காங்க. ஸோ அது எடுக்க பணம் வேணும் இல்லையா, அதை சொல்கிறது தான் இந்த வீடியோ. ரைட், தமிழ் தலைவாஸ் 14 பேர் ரீட்டைன் பண்ணிட்டாங்க, 10 பேர் ரீட்டைன் பண்ணாங்க, 4 பேர் என்ஒய்பியில் எடுத்தாங்க. இப்போதைக்கு ஆஸ் அண்ட் நவ் டுடே பட்ஜெட் எவ்வளோ இருக்குன்னா 2,43,64,164 ரூபா கையில் வச்சுருக்காங்க. இதில் வச்சு தான் அவங்க மினிமம் 4 பிளேயர் எடுக்கணும், ஏன்னா ஆல்ரெடி 14 பிளேயர் எடுத்தாச்சு. ஸ்குவாடில் 18 பேர் இருக்கணும் மினிமம், மேக்ஸிமம் வேணால் 20 பேர் இருக்கலாம். இந்த 4 பேர் எடுக்கிறதுக்கு இவ்வளோ பணம் கையில் இருக்குது. அண்ட் 2,43,64,164 ருபீஸ் அதை பிட் பண்ணி எடுக்கிறாங்களோ, எம்விஎம்மில் எடுக்கிறாங்களோ என்னவோ, தேவோட டிசைடட் அசிஸ்டன்ட் கோச் இருக்கார் அனுத் சிங், அவர் நிறைய டிசைட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை அஷன் குமார் கூட டிஸ்கஸ் பண்ணாங்க நமக்கு தெரியல. பட் இப்போ தமிழ் தலைவர் யார் ஃபைட் பண்ண முடியும் நீங்கள் யோசிப்பீங்க, பிட்டிங் யார் வருவா இருக்காங்க, ஒரு 4 டீம் நிறையா காசு வச்சுக்கிட்டு இவங்க கூட பிட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுவும் கடகடன்னு நான் சொல்லிடுறேன். ஜெய்ப்பூர் கண்டிப்பாக பிட் பண்ணாது, ஏன்னா அவங்ககிட்ட 87 லட்சம் தான் இருக்குது. ஸோ ஜாஸ்தி எல்லாரோட ஜாஸ்தி இருக்குது, 4,22,00,000 வச்சுருக்காங்க பெங்கால் வாரியர். கண்டிப்பாக அவங்க பிட்டிங்க்கு போக வருவாங்க, ஏன்னா 8 பிளேயர் இருக்கு அவங்ககிட்ட, இன்னும் 10 பேர் வேறு வேணும். பெங்கால் வாரியர்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா மனிதர் சிங்கம் ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் குஜராத் ஜாயின்ஸ், அவங்ககிட்ட 4,02,00,000 இருக்குது, ஆனால் 12 பிளேயர் எடுக்கணும் அவங்க, 6 பிளேயர் தான் எடுத்திருக்காங்க இது வரைக்கும். அதனால் அங்கே ஒரு ஹேண்டிகேப் இருக்குது, ஜாஸ்தி பணம் செலவு பண்ணுவாங்களோ நமக்கு தெரியல. ஏன்னா இன்னும் 12 பேர் வேணும்னும் போது 4 கோடியில் மெஜாரிட்டி ஆஃப் த மணி அதுக்கு வேறு போயிடும். அண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ், அவங்களுக்கு 6 பேர் தான் இன்னும் வேணும் ஸ்குவாடுக்கு, ஆனால் அவங்கக்கிட்ட 3,13,00,000 இருக்குது. ஸோ அவங்க பீட் பண்ணுவாங்க. பாட்னா பைரட்ஸ் கிட்ட 3,09,00,000 இருக்குது, அவங்களுக்கு இன்னும் 8 பிளேயர் தான் வேணும், அவங்க பீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தோட தெலுங்கு டைட்டன்ஸில் 3,44,00,000 வச்சுட்டு உட்காந்துருக்காங்க ஸ்டைலாக, அவங்களுக்கு 9 பிளேயர் தான் வேணும். ஸோ அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேப்டன் மெட்டீரியல் வேறு, அவங்க வேறு சித்தார்த் தேசா பெரிய பெரியாலாம் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ இப்போதைக்கு பிட்டில் என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு படி தெலுங்கு டைட்டன்ஸ், பெங்கால் வாரியர்ஸ், ஹரியானா ஸ்டீல்ஸ் அண்ட் பாட்னா பைரட்ஸ். பாட்னா பைரட்ஸ் 3,09,00,000 இருக்குன்னு, இவங்க எல்லாம் தான் பிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக டெல்லி டபாங் பிட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், இவன் தான் அவங்ககிட்ட 3,10,00,000 இருக்குது. பட் ஆல்ரெடி நவீன் எக்ஸ்பிரஸ்ன்ற மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கும்போது இன்னொரு சூப்பர் ஸ்டார் சேர்த்துப்பாங்களா, ஐம் நாட் ஷுர். பட் இவங்கெல்லாம் கண்டிப்பாக தெலுங்கு டைட்டன்ஸ், பெங்கால் வாரியர்ஸ், ஹரியானா ஸ்டீல்ஸ், பாட்னா பைரட்ஸ் அண்ட் தமிழ் தலைவாஸ், இவங்க தான் பிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறையா கையில் எஃபிஎம் வேறு இருக்குது, பார்ப்போம் என்னன்னு. நைட் 7:30 லைவ் வரும் இதே சேனல், உங்கள் ஆதரவு ரொம்ப முக்கியம். அண்ட் பாக்கெல்லாம் அங்கே பேசிக்கலாம். அப்புறம் பார்த்து அதிக பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.